அப்பா வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது. இன்னைக்கு வீட்டுக்கு போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிள்ளையை தூக்கினா உங்க வீட்டுக்கு போகுது. வீட்டை விட்டு போன ஒரு வருஷத்துல ஏன்னா அது உனக்கே பத்தாது. பாப்பா வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது. இன்னைக்கு வீட்டுக்கு போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிள்ளையை தூக்கினா உங்க வீட்டுக்கு போகுது. பையன் இருக்கும்போது ஜாலியாக இருந்தது, விளையாடின்னு இருந்தேன். இப்போ மனம் கஷ்டமா இருக்குது, போட்டோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு அது போய் தானே ஆகணும். இப்போ அவங்க வீட்டுக்கு போகுது, இந்நேரம் டெய்லியும் வீடியோ எடுப்போம். இதுக்கப்புறம் வீடியோ எப்படி போடுறதுன்னு தெரியல. ஆனால் லேட்டாகும் வீடியோ போடுறதுக்கு. இப்போ கஷ்டமா இருக்குது. பாப்பா போன பிறகு டெய்லியும் வீடியோ போட முடியாது. அது வேறு ஒரு கடுப்படியும். ஆமாம், நாங்கள் டெய்லியும் ஒரு நாலு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும். காலையிலேருந்தே வந்து இந்த வீடியோ எடுக்கலாமா, இந்த கதை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக எடுத்துகிட்ருப்போம். அது ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. இவ்வளோ நாள் வேலை அதிகமாக இருந்துச்சு, இப்போ வேலைலாம் எனக்கு அதிகமாக இருக்காது. அப்போ ஜாலியாக இருப்பேன்னு சொல்ல வரேன். இல்லை, அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் பாப்பாவுக்கு தானே நம்ம செய்கிறோம், அதனால டைம் போட்டே தெரியாது. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டேன்னா வீடியோ எடுக்க முடியாதுன்னா இல்லை. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ஆகிடுச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறது. பாப்பா வேணும் எங்கள் வேணும் 10 நிமிஷம் தான் கேப்பு. ஆமாம், ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அதுக்குள்ளே அவங்க வீட்டிலேருந்து இங்கே வந்துடும். ஆமாம், ரொம்ப லாங்கெலாம் நினச்சிக்காதீங்க. அதனால தான் போயிட்டு வந்துடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அன்பு வேலைக்கு போயிட்டானோ எங்கள் அண்ணன் வந்து கூட என்னை வந்து கூப்பிட்டு வருவாங்க. பாப்பா ஊருக்கு போதே வீடியோ போட மாட்டேன்லாம் நினைக்காதீங்க. கரெக்டாக உங்களுக்கு 7:00 வீடியோ வந்துடும். ஆமாம், நாங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து விட மாட்டோம். நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆ, என்ன ஒன்று, இந்த குழம்பு அந்த குழம்புன்னு தொல்லை கொடுக்கும். அந்த தொல்லை இல்லாமல் இப்போ நான் ஜாலியாக இருப்பேன். மனசில் இருந்தது சொன்ன மாதிரி இருக்கே. இந்த குழம்பு வைக்காத, அந்த குழம்பு வைக்காத, எனக்கு 3 வேளையும் அதை செய்ய இதை செய்யணும் தொல்லை கொடுக்கும். இப்போ நான் ஜாலியாக இருப்பேன் 2 நாளைக்கு. ஆனால் பொய் சொல்கிறாங்க. எப்படி எங்கள் அம்மா நாளைக்கே வந்துருங்கன்னு ஃபோன் அடிப்பாங்க. இது இப்போ போயிடும், வீட்டுக்கு போயிடும். ஆனால் அம்மா நான் அங்கே போயிட்டு அழுதுன்னு இருப்போம். நான் பாப்பான்னு நான் இங்கே அழுதுன்னு இருப்பேன். ஆக மொத்தம் நாங்கள் வீடியோ கால் பண்ணிக்குவோம். வீடியோ கால் பண்ணிக்குவா? இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். முடிஞ்சால் நான் அங்கே போய் விலாக் அப்படி கண்டினியூ பண்ணுறோம். நான் வீட்டை விட்டு போன ஒரு வருஷத்துல எவ்வளோ அட்டகாசம் நடந்தது தெரியுமா? அந்த வீட்டில் அவ்வளோ குப்பை, அவ்வளோ தூசி, எல்லா இடமும் துருப்பிச்சிச்சு. அது இந்த சிங்கில் அம்மா தட்டு. இப்போ எல்லாத்தையும் நான் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப புகழற மாதிரி தெரியுது. ஓகே, டாடா. இது வந்து பாதி தான், இன்னும் அங்கே நிறைய இருக்குது. இன்னும் எல்லாம் துடைக்கணும், கழுவணும். அங்கே நான் ஜாலியாக இருந்தேன். இது யார் வீடுப்பா? புதுசாக இருக்கேன்னு உனக்கு பயமா இல்லையா? வேணும், நான் மேகரப்ப சொல்ல நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லுப்பா. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீங்க உங்கள் ஆயா வீட்டை விட்டு எனக்கு நீ சாப்பிடு கொஞ்சோண்டு. உனக்கே பத்தாது. அப்படி பாவம்
இருக்கேன். தூங்கி நந்தனை எழுப்பி மேலே கொண்டு வந்துட்டு அவன் அங்கேயும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணா, நீ தான் அவன் டிஸ்டர்ப் பண்ற. உனக்கு இங்க ஜாலியா இருக்கான். வியன் தூங்கிட்டு இருக்கான், அதனால சத்தம் போடாம சாப்பிடுறோம். நான்லாம் செய்யலை, எங்கள் அத்தை தான் செஞ்சு வச்சுட்டு போனாங்க. அவங்க செஞ்சு வச்சுட்டு போனாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். என்ன மட்டும் வீடியோ எடுத்து நீ வாங்க வீடியோ ஒன்ன வீடியோ எடுத்து என்ன பாரு, எவ்வளோ பயங்கரமாக இருக்கேன். என்னை பார்த்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுறா ஒரிஜினலே இதான். அதுவும் அந்த கிளிப்லாம் ஸ்டைலாக வச்சுக்கிறது மண்டை மண்டலே தெரியல. இது இந்த மண்டையில் எத்தனை கிளிப்பு குத்தினாலும் சைடில் இப்படி ஒரு முடி இறங்கிடுது. ஏன் செக் பண்ணும் நடிப்பான் வேற. நம்ம போய் உக்காஞ்சி ஏதாவது சாப்பிட கிப்பிட போனால் எழுப்புடுவான். இன்றைக்கி தைப்பூசன்றதுனால எங்கள் குட்டி வியனை வந்து நாங்கள் முருகர் வேஷம் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் போட போகிறோம். வாங்க எப்படி போடணும் பாருங்க. போட்டு முருகர் ஆயிட்டாரு எங்க முருகர் ரெடி ஆயிட்டேன்னு நாங்க போய் போட்டோ எடுத்துட்டு வருவோம். வாங்க வாங்க.